அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த சில அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றி ஐயாவை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருநெல்வேலி. உங்கள் பேருங்க? என் பேர் மோகன்ஜி. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்ருக்கீங்க? இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு. ஏற்கனவே பாளையங்கோட்டை ஹைக்ரௌண்டு பக்கத்தில் வச்சு நம்ம ஓங்காரக்குடிலுக்கு வந்திருக்கேன். சரிங்க. நண்பர்கள் எல்லாமே அன்னதானம் பண்ணாங்க, கஞ்சி கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டேன். அப்புறம் ரொம்ப நாளாக அது எங்கே இருக்குன்ற அப்போ ஒரு ஃப்ளாஷில் நியூஸில் கேட்டேன். கேட்டு தான் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிது. இது போக மற்ற இடங்களுக்கு போயிருக்கேன். ஒரு சில இடங்கள் இந்த மாதிரி திருவண்ணாமலையிலையும் நடக்கு, அங்கேயும் போயிருக்கேன். ஆனால் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இங்கே வந்தவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கி ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஐயாவை பார்க்கும்போது அந்த கார்த்திகை முருகனை பார்த்த மாதிரியே எனக்கு இருக்குது. நீ நல்ல எனக்கு ஒரு மன திருப்தி. பல சிந்தனையில் வந்தேன். இந்த பல சிந்தனையில் வந்து இன்றைக்கி எல்லா சிந்தனையுமே எல்லாமே தெளிவாக இருக்கேன். நான் நினச்சது நடக்கும். அதே மாதிரி இதே மாதிரி ஐயா மாதிரி நாங்களும் ஒரு தொண்டு செஞ்சிட்டு இருக்கோம். அந்த தொண்டு வந்து ஐயா மாதிரி நிற்காமல். என்ன தொண்டு செஞ்சிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து முதியோர் இல்லம், ஓகே, பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம். அது போக சித்த மருத்துவத்தில் அவங்களுக்கு மெடிசன் கொடுத்துட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். திருநெல்வேலி, திருப்பூர், திருவண்ணாமலை மூணு இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் இந்த மாதிரி தொண்டு யாராச்சும் கொடுத்தா தான் அதை வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து எப்படின்னா அந்த மனசில் வந்து பெரிய அளவில் பண்ணணும். எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் சரி நம்ம ஆசிரமத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக போகணும் அப்படிங்கிற எண்ணம். இன்றைக்கி எனக்கு அந்த எங்கே சொன்னோம்னா எங்கள் திருச்செந்தூர் முருகனே எனக்கு நேராக வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் நிறைவு. ஆமாம். இன்னும் மேலும் மேலும் இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வழி தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வழிக்கு கொண்டு வரணுன்ற எங்களுடைய ஒரு ஆன்மீக பயணத்தில் தான் இப்போ போயிட்டு இருக்கேன். ஆ, சரிங்க. நீங்கள் ஞானிகளோட நாமம் சொல்லுவீங்களா டெய்லியும்? சொல்லுமையா? ஆ, அது சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இந்த இது உதவி பண்ணாவே எல்லாமே கிடைக்கும். நம்பர் எனக்கு குருவே அகஸ்திய பெருமாள் தான். ஏன்னா தென்பகுதியில் தான் நாங்கள் இருக்கோம். தென்பகுதி பொதிகையடி கீழே கார்குறிச்சி அருணாசலம் மாதசுவர வித்வானுடைய ஊர் தான். அவரும் பேரும் புகழுமா வாங்கினது தான். அந்த ஊர்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். கிராமம் தான் குக் கிராமம். அங்கேயே வச்சு இப்போ தென் பொதிகையிலேயே ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆசிரமம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாகவே நினைப்பு. அது இப்போது இந்த 2020 கூடிய விரைவில் தொடங்குவேன். மக்களோட மக்களாக தான் நான் இருக்கேன். பணம் புகழ் எதுவும் வேண்டாம். மனிதர்கள் வந்து வாழ்த்தினாலே அதே நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். எந்த இதுலேயுமே குறையில்லை. செத்து பொழைத்தவன் தான் நானும். அந்த தெய்வத்தை தான் நான் வணங்கினேன். அதுமாதிரி தெய்வமே எங்களை வந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். பணம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சாலே அது முன்னோர்கள் காலத்தில் உள்ளது தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய குருகள்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். எனக்கு முருகா நாமம் விட்டுருக்காங்க. நான் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி நிறைய இதில் பண்ணணும். ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கேன் இப்போது. இதுதான் என்னுடைய இது. முருகா.